நாய் மற்றும் பூனைகளுக்கு அப்புறமா இந்த உலகத்திலே அதிக மக்களால பெட்ஸா வளர்க்கப்படுற ஒரு உயிரினம்னா அது கண்டிப்பா பறவைகளா தான் இருக்கும். அப்படி நம்ம பெட்ஸா வளர்த்துட்டு இருக்கிற இந்த பறவை இனங்கள்ல ரொம்பவே எக்ஸ்பென்சிவான 8 பறவை இனங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதுனால வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு பறவையை பெட்டா வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா அது என்ன வகையான பறவைன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்பர் 8, நார்தர்ன் கார்டினல். $800 மதிப்புள்ள இந்த கார்டினல் பறவை நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மக்களால ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பறவையாகவும் தங்களோட இறந்து போன முன்னோர்கள் கிட்ட இந்த கார்டினல் பறவைகள் மூலமா கம்யூனிகேட் பண்ண முடியும்னு நம்பப்படுது. சோ இந்த ஒரு காரணம் தான் உலகம் முழுக்கவே இந்த பறவைகளோட டிமாண்ட் அதிகமாக காரணமா அமைஞ்சது. மேலும் இந்த பறவைகளை ரொம்பவே அட்ராக்டிவா காட்டக்கூடியது அவைகளோட அந்த சிவப்பு நிறம் தான். ஆண் பறவைகள் எல்லாமே என்னதான் சிவப்பு நிறத்துல இருந்தாலும் பெரும்பாலான பெண் பறவைகள் அவைகளோட நிறம் மங்கி போய் பழுப்பு நிறத்துல தான் இருக்கும். சோ இதை வச்ச எது ஆண் கார்டினல் பறவை எது பெண் கார்டினல் பறவைன்னு நம்மளால ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். நம்பர் 7, பிளாமிங்கோ. ஸ்பானிஷ் மொழியிலிருந்து வந்த பிளாமிங்கோங்கிற இந்த ஒரு பேருக்கான அர்த்தம் ஃபயர், அதாவது நெருப்பு. பாக்குறதுக்கு நல்லா அழகா இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய இந்த பறவைகள் பிறக்கும் போது கம்ப்ளீட்டான வெள்ளை இல்லைனா கிரே கலர்ல தான் பறக்கும். பின்னர் இப்ப இருக்கிற அந்த இளஞ்சிவப்பு நிறத்தை அடையறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் எடுத்துக்கும்னு சொல்லப்படுது. ஃபைனலா 30 வருஷங்கள் வாழக்கூடிய இந்த பிளாமிங்கோ பறவையை நீங்க வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட $1000 உங்களுக்கு தேவைப்படும். நம்பர் 6, கிரீன் ஒயிட் பீகாக். மயில்கள் இந்த உலகத்தோட ரொம்பவே அழகான பறவைகள்ல ஒண்ணுன்னு ஈஸியா சொல்லிடலாம். காரணம் அவைகள் தன்னோட தோகையை விரிக்கும் போது அதை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த சாதாரண மயில்களை நம்ம எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்போம். மேலும் எந்த விதமான நேரமும் இல்லாம ஃபுல்லா வெள்ளை நேரத்துல மட்டுமே இருக்கிற இந்த வெள்ளை மயில்களை கூட நம்ம நிறைய வீடியோஸ் மூலமா பார்த்திருப்போம். ஆனா அந்த வெள்ளை மற்றும் நீளம் கலந்த இந்த ஒரு வித்தியாசமான மயில்கள் தான் உலகத்தோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான மயில் இனங்களை கன்சிடர் பண்ணப்படுது. காரணம் $1,250 பே பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு தனித்துவமான மயிலை உங்களால வாங்க முடியும். நம்பர் 5, ஐஎம் செமானி சிக்கன். நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு பறவை இனம்னா அதுல முதலிடத்துல இருக்கிறது கண்டிப்பா கோழிகளா தான் இருக்கும். ஆனா ஒரு கோழியோட விலை கிட்டத்தட்ட $2,500, அதாவது நம்ம இந்திய மதிப்புல ₹2,500,000 சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உடல் முழுக்க வெறும் கருமை நிறத்துல மட்டுமே கவர் பண்ணப்பட்ட இந்த கோழிகள் நிறைய நாடுகள்ல அவங்களோட பாரம்பரிய மருத்துவத்துக்கான ஒரு மெடிசனா பயன்படுத்தப்படுது. மேலும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தையும் ஆவிகளோட உலகத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் பவர் இந்த கோழிகளுக்கு இருக்கிறதா நம்பப்படுது. சோ இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கைகள் தான் ஒரு சில பறவை இனங்களோட அதிகமான டிமாண்டுக்கு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சிட்டு வருது. நம்பர் 4, டூக்கன். இந்த டூக்கன் பறவை இனங்கள்ல 40 வித்தியாசமான இனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிற கிட்டத்தட்ட $8,000 மதிப்புள்ள இந்த டூக்கன் பறவைகள் தான் உலகத்தோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான டூக்கன் பறவைகள். இவைகளோட விலை இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்க காரணம் காடுகள் அழிப்பு காரணமா இவைகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இன்னைக்கு இந்த உலகத்தோட அழியக்கூடிய பறவை இனங்கள்ல இந்த டூக்கன் பறவைகளும் இடம் பிடிச்சிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா மனிதனை இந்த பறவைகளை அழிக்கிறதோட அந்த பறவைகளோட ரேட்டையும் ஏத்தி வச்சிருக்கான். மனிதர்கள் என்னதான் இந்த பறவைகளுக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் இந்த உலகத்துல அமேசான் மாதிரியான மலைக்காடுகள் இன்னமும் உயிரோட இருக்க மிக முக்கியமான காரணங்கள்ல இந்த டூக்கன் பறவைகளும் ஒண்ணு. காரணம் மனிதர்கள் என்னதான் காட்டுல இருக்கிற நிறைய மரங்களை அழிச்சாலும் இந்த டூக்கன் பறவைகள் சாப்பிட்டு போட்ட அந்த விதைகள் தான் நிறைய மரங்களை உருவாக்கிட்டு இருக்கு. நம்பர் 3, ஹயாசிந்த் மக்காவ். கிளிகள்ல கிட்டத்தட்ட 400க்கும் அதிக வித்தியாசமான இனங்கள் இருந்தாலும் அதுல ஹயாசிந்த் மக்கான் அழைக்கப்படக்கூடிய இந்த கிளிகள் தான் உலகத்தோட மிகப்பெரிய கிளிகள். இன்னைக்கான நிலைமையில வெறும் 2,500 to 5,000 ஹயாசிந்த் மக்காஸ் தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதா எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு. காரணம் இந்த பறவைகளோட அழகான அந்த ப்ளூ கலர் இறகுகளுக்காக இவைகள் அதிக எண்ணிக்கையில வெறும் டெக்கரேட் பண்றதுக்காக மட்டுமே வேட்டையாடப்படுது. சோ ஃபைனலா இந்த அளவுக்கு ஒரு அழகான மற்றும் அழியக்கூடிய நிலைமையில இருக்கிற இந்த ஹயாசிந்த் மக்காஸ்ல வெறும் ஒரே ஒரு பறவையை வாங்குறதுக்கு மட்டுமே உங்களுக்கு $40,000 தேவைப்படும். நம்பர் 2, பாம் காக்கட்டூ. பாக்குறதுக்கு புள்ளிங்கோ மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கிற இந்த ஒரு பறவை தான் பாம் காக்கட்டூ. மேலும் ஒட்டுமொத்த கிளி இனங்கள்லயே மிகப்பெரிய அழகு இருக்கிறது இந்த பறவைகளுக்கு மட்டும்தான். இந்த பறவைகள் பத்தினா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த பறவைகளால அவைகளோட மூடுக்கு ஏத்த மாதிரியோ இல்ல ஸ்ட்ரெஸ் லெவல் மற்றும் ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி தங்களோட நிறத்தை அவைகளால மாத்த முடியும். சோ இந்த மாதிரி நிறைய யூனிக்கான விஷயங்கள் இருக்கிறதாலதான் $16,000 மதிப்புள்ள இந்த பாம் காக்கட்டூ உலகத்தோட 2வது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான பறவைகளா இருந்துட்டு வருது. நம்பர் 1, ரேசிங் பிஜியன்.
இந்த உலகத்துல 10,000 அதிக வித்தியாசமான பறவை இனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இந்த ஒட்டுமொத்த பறவை இனங்கள்லயே அதிக காஸ்ட்லியான உலகத்தோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான பறவைகள்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது புறா இனத்தை சேர்ந்த இந்த ரேசிங் பீஜியன்ஸ் தான். வெறும் ஒரே ஒரு ரேசிங் பீஜியனோட விலை மட்டுமே 1.9 மில்லியன் US டாலர், அதாவது நம்ம இந்திய மதிப்புல 15 கோடி ரூபாய். ஆனா வெறும் ஒரே ஒரு பறவை இனம் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவா இருக்கு காரணம் குதிரை பந்தயம் மாதிரி பீஜியன் ரேசிங், அதாவது புறா பந்தயம் இந்த உலகத்தோட மோஸ்ட் ஃபேமஸான ஒரு பந்தயமாகவும் அதிக பணம் புழங்கக்கூடிய ஒரு ரேசிங்காகவும் இருந்துட்டு வருது. சோ ஃபைனலா நீங்க ஏதாவது ஒரு பறவையை பெட்டா வளர்த்துருக்கீங்க இல்ல வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா அது என்ன வகையான பறவைனும் அது நீங்க எவ்வளவுக்கு வாங்கினீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.